அவருக்கு வந்து ஒரு என்ன தாழ்வு மனப்பான்மையோ என்ன வந்து அவருக்கு தன்னம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறேன். யார் ஒருத்தருக்கு வந்து அவரை தாண்டி ஒரு கூடுதலான ஒரு கைதட்டல் கிடைத்தாலோ உடனடியாக என்ன பண்ணிடுறாரு, இதை வந்து அடக்கி எழுந்து வந்த எல்லா தளபதிகளையும் அப்படியே அடக்கி காலி பண்ணிட்டார். படித்த பண்பான ஓரளவு வந்து நாங்கள் வந்து ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல தொழில் செய்து நல்ல ஒரு பின்புலம் உள்ள இந்த இளைஞர்கள் எங்களுக்கு ஒரு 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 மூடர் கூட்டம் மாதிரி போகிறதுக்கு எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அன்பை சொல்லும் அழகான நகைகள் இந்த தீபாவளிக்காக தில்லஜன் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பாடி. வருகின்ற நவம்பர் 27, அடுத்த மாதம் நவம்பர் 27 திருச்சியில் ஒரு மாபெரும் எழுச்சி மிகுந்த ஒரு மாவீரர் நாளை, வீரவணக்க நாளை நாங்கள் நடத்த இருக்கின்றோம். அந்த நிகழ்வில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான உணர்வாளர்கள், தமிழர் என்று தன்னை உணர்ந்தவர்கள் அனைவரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள். தமிழர் உரிமை காக்கப்பட வேண்டும், தமிழர் நாட்டில் தமிழர் அதிகாரம் நிலைபெற வேண்டும், தமிழருடைய வேலை வாய்ப்புகள் உறுதி செய்யப்பட வேண்டும், தமிழருக்கான கல்வி உரிமை பெறப்பட வேண்டும், தமிழருக்கான வளங்கள் கொள்ளையடிக்கப்படுவதை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று பல்வேறு தமிழர் நலன் சார்ந்த கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த அமைப்பை நாங்கள் உருவாக்குகின்றோம். இதில் ஒற்றை கருத்துடைய எல்லோரும் இதில் இணைந்து கொள்ளலாம். இணைந்து கொண்டு முதற்கட்டமாக இந்த மாவீரர் நாளை நடத்துகிறோம். அந்த மாவீரர் நாள் முடிந்த பிறகு நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு கலந்தாய்வு செய்து எங்களுடைய அரசியல் பயணத்தை தொடங்கலாம் என்று நினைக்கின்றோம். உறுதியாக இது வெறும் இயக்கமல்ல, இது அரசியல் பயணம்தான். இந்த அரசியல் பயணத்தை வருகின்ற நவம்பர் 27 பிறகு தொடங்கலாம் என்று நினைக்கின்றோம். தன்னை தமிழர் என்று உணர்ந்தவர் யாராக இருந்தாலும் சரி, தமிழருடைய ஏற்கனவே சொன்னது போல் தமிழருடைய அதிகாரம், தமிழருடைய அதிகாரம் இந்த மண்ணில் நிலைபெற வேண்டும், தமிழருடைய உரிமைகள் மீட்கப்பட வேண்டும், தமிழ் மொழி காக்கப்பட வேண்டும், தமிழருடைய வேலைவாய்ப்பு, தமிழருடைய பொருளாதாரம் மேம்பட வேண்டும் என்று எண்ணுகிற எல்லோரும் எங்களோடு இணைந்து இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளலாம். நாம் தமிழர் கட்சியின் கொள்கை கோட்பாடு என்பது எங்களால் உருவாக்கப்பட்டதுதான், அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. அதில் செயல்படுத்துவது தான் பிரச்சனை. செயல்படுத்துவதில் எங்களுக்கும் அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாக இருக்கின்ற திரு சீமான் அவர்களுக்குமான பிரச்சனை. அதனால் தான் நாங்கள் வெளிவந்தோம். அதனால் நாங்கள் அந்த தத்துவத்தை, அந்த கொள்கையை சரியாக எடுத்துகிட்டு போகணும், ஒரு ஜனநாயக முறைப்படி எடுத்துகிட்டு போகணுங்கிறக்காக தான் இந்த புதிய அமைப்பை நாங்கள் உருவாக்குகிறோம். கொள்கை கோட்பாட்டில் இருந்து வெளியே போகலை, அதை நடைமுறைப்படுத்துவதில் தான் சிக்கல். நடைமுறைப்படுத்துவதில் அவர் ஒரு ஜனநாயக போக்கை கடைபிடிக்கலை, முழுக்க முழுக்க சர்வாதிகார போக்கை கடைபிடிக்கிறார். அவருக்கென்று ஒரு அறிவு இருக்கிறது, அந்த அறிவே இந்த இனத்தின் அரசியலை வெல்ல போதுமானது என்று கருதுகிறார். அது எங்களுக்கு உடன்பாடு இல்லை, அது போராது என்று கருதுகிறோம். 2009 தொடங்கப்பட்ட இயக்கம் 2010 அரசியல் இயக்கமாக மாற்றப்பட்டு இன்றைக்கு 15 ஏறத்தாழ ஒரு 20 தொட்டிருக்க வேண்டும். லட்சக்கணக்கான போராளிகள், லட்சக்கணக்கான உறவுகள், இந்த கட்சிக்காக உழைத்தவர்கள், படித்தவங்க, பெரிய பெரிய மேதைகள்லாம் இருக்கிறாங்க. யாரோட அறிவையும் பயன்படுத்தாமல், யாரோட உழைப்பையும் மதிக்காமல், இருந்தால் இது இல்லைன்னா போ அப்படின்ற ஒரு இதயசேதகார போக்கு தான் இன்றைக்கு போன பாராளுமன்ற தேர்தலில் ஒரு இழுபறி நிலையோட ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக ஆயிருக்கு. அதுவே மிகப்பெரிய பின்னடைவு. நாங்கள் எல்லாரும் கருதுறோம், நாங்கள் எல்லாரும் ஒருங்கிணைந்து வேலை செய்திருந்தால் மிகச்சிறப்பான ஒரு கட்சியாக ஒரு 20 நாங்கள் தொட்டிருப்போம். 26 நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி ஆட்சியை கைப்பற்றும் என்ற நிலையை நாங்கள் உருவாக்கி இருந்திருப்போம். அதாவது எல்லாரும் காரணமாக, யார் வேணாலும் காரணமாக இருக்கலாம், சீமானுக்கு அருகில் இருப்பவர் காரணமாக இருக்கலாம், ஆனால் அதற்கான முழு பொறுப்பு சீமான் அவர்கள் தான். தலைமை சரியாக இருந்தால் வேறு யாரும் வந்து இங்கே வந்து தவறு செய்யவே முடியாது. சரியான தவறை கண்டுபிடித்து உடனடியே கலைந்து கண்டுபிடித்து அதை வந்து ஒரு விசாரணைக்கு உட்படுத்தி சரி தவறு என்று ஆராய்ந்து உடனடியாக நீக்கப்பட வேண்டும். அது இல்லாமல் இப்போ எப்படி நடக்குதுன்னா, தனக்கு எல்லாமே ஆமாசாமி போடுற எல்லாருமே வந்து பக்கத்தில் இருந்துக்கலாம். யாராவது ஒருத்தர் வந்து அறிவோட ஒரு கேள்வி கேட்டால், நீ யார் என கேள்வி கேட்க, லட்சக்கணக்கான கருத்துக்கள் என்கிட்ட இருக்குது, நீ யார் என்ற கேள்வி கேட்க அப்படின்னு சொல்லிட்டு உதறி தள்ளுறதான்
இந்த போக்காக இருக்குது. இந்த போக்கு எங்களுக்கு பிடிக்கல. நாங்கள் ஒரு தூய ஒரு ஜனநாயக அமைப்பாக உருவாக்கணும்னு சொல்லிட்டு தான் இதை உருவாக்கணும். ஆனால் இன்றைக்கி ஒரு சர்வாதிகார அமைப்பாக அது மாறி நிற்கிது. அது பிடிக்காம தான் நாங்கள் ஒரு தூய ஜனநாயகம். இப்போ ஏன்னா வருகின்ற 2026 தேர்தலில் நாம் தமிழருடைய வீழ்ச்சி வந்து எல்லாருக்கும் தெரியும். அது எவ்வளோ பெரிய வீழ்ச்சியை சந்திக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு புதிய தலைமுறை இளைஞர்கள் ஒரு பெரிய நம்பிக்கையோட திராவிட கட்சிகள் வேண்டாம், தேசிய கட்சிகள் வேண்டாம் என்று ஒரு தமிழ் தேசிய அரசியல் கட்சி வேண்டும் என்று வந்திருக்காங்க. அவர்களுடைய நம்பிக்கை வீணடிப்பது போல இவருடைய செயல்பாடுகள் அனைத்தும் இருக்குது. அது 2026 எப்படி ஆகும்னா, அரசியல் கட்சிகள் என்றாலே சாக்கடை தான், அதில் திராவிட கட்சி இல்லை, தேசிய கட்சிகள் இல்லை, தமிழ் தேசிய கட்சி ஒரு சாக்கடை தான் என்ற நிலைக்கு வருங்கால இளைய தலைமுறை பிள்ளைகள் வந்து தள்ளப்படுவார்கள். அந்த நிலை மாறணும், அந்த நிலை இருக்கக்கூடாது. இல்லை ஒரு தூய ஒரு அரசியல் ஜனநாயக பூர்வமான ஒரு அரசியல் ஒன்று இருக்குங்கிறத காட்டணும், நம்பிக்கையை உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வேலையை செய்கிறோம். கட்சி விலகினா கட்சி அந்த கட்சியை வந்து விலகணும். நான் கட்சியில் சேரலை, அந்த நாம் தமிழர் கட்சியில் ஏற்கனவே உருவாகியிருந்த கட்சியில் நான் சேரலை. அந்த கட்சியை உருவாக்கியவர்களை நானும் ஒருவன். எனக்கு அந்த இடத்துல உரிமை இருக்குது. உரிமை இருப்பதால், உரிமை இருக்கிறதுனால அந்த 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 உரிமையோடு நான் இருந்தேன். ரெண்டாவது, நாங்கள் நீண்ட காலமாகவே எங்களுக்கும் தலைமை ஒருங்கிணைப்பாக இருக்கின்ற திரு சீமான் அவர்களுக்கும் நீண்ட காலமாகவே பிரச்சனை இருக்குது. பிரச்சனை என்ன, நாங்கள் சொல்கிறத கேட்குறதில்ல. நாங்கள் சொல்கிறது என்னென்ன, எந்த தலைவரும் நான் உடனிருப்பவர்கள் சொல்கிறத கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு காது கொடுத்து நல்லது கெட்டதை ஆராய்ந்து அதை வந்து சரி என்று, இப்போ ஒருவேளை அவர் சொல்கிறது சரியாக இருந்தாலும் அதை விளக்கப்படுத்தி, ஏன்னா நாங்கள் நிறைய பேருக்கு பதில் சொல்கிற இடத்துல இருக்கோம்ல, எங்களுக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. அப்போ ஒரு தலைமை ஒருங்கிணைப்பாளர் இருக்கிறவர் ஒரு முடிவெடுத்தார்னா, தம்பி இன்ன காரணத்துக்காக தான் இந்த முடிவெடுத்திருக்கேன், நீங்கள் இதை வந்து அண்ணன் நம்ம நம்பி வாங்க இதை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது நாங்கள் 10 பேருக்கு அதை கடத்தலாம். அப்போ எதுவுமே சொல்லாமல் நான் வந்து லெஃப்டில் என்ட்ரி கேட்டு போடுவேன், ஆனால் ரைட்டில் போய் திரும்பிடுவேன், நீ அப்படியே பின்னாடி வா, குழம்பிக்கிட்டே வா பின்னாடி அப்படின்னா, அது எப்படி படித்த இளைஞர்கள் எங்களால் அது முடியாது. படித்த பண்பான ஓரளவு வந்து நாங்கள் வந்து ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல தொழில் செய்து நல்ல ஒரு பின்புலம் உள்ள இந்த இளைஞர்கள் எங்களுக்கு ஒரு 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 மூடர் கூட்டம் மாதிரி போகிறதுக்கு எங்களுக்கு உடன்பாடு இல்லை. சீமான் வாய்ப்பு கொடுத்தாரு சொல்லாதீங்க. சீமான் வாய்ப்பு கொடுக்குறதுனா, சீமான் வந்து ஒரு கம்பெனி கிடையாது, நடத்த கிடையாது, ஒரு பாஸ் கிடையாது. வாய்ப்பு கொடுக்காமல் இருந்திருக்க வேண்டியதானே, அவர் எதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு? எங்களை நிராகரிக்க முடியாது. நாங்கள் தான் சொல்கிறோம், நாங்கள் வந்து அந்த நிறுவனர்களில் ஒருவர். நீங்கள் எடுத்து போய் பாருங்கள், எல்லா பதிவுகளும் இருக்குது. 2009 முதன் முதல்ல அறுத்தறிவு மாறிங்கிற கூட்டத்தை மதுரையில் நடத்தினது நான். ஏன்னா அதே போல் 2010 மதுரை அரசியல் மாநாடாக நடத்தினது நான். இது இந்த இங்கே இருக்கிற எல்லா பேருமே இதில் இருக்கிறாங்க. அப்போ அதில் வந்து எல்லா பேருமே, இந்த அண்ணன் தடா ராசானன் இருக்காங்க, சீமானுடைய நெருங்கிய நண்பர், இருவரும் வகுப்பு தோழர்கள், தலைமை நிலை செயலாளராக பணியாற்றுறவங்க, அவங்களுக்கும் பிடிக்கல. யார் யார் தலையெடுத்து வருகிறார்களோ அவர்களை பிடிக்காமல் உடனடியாக அவருடைய வெறுப்பை உமிழ்வது, அவருடைய ஒதுக்கி வைப்பது. எந்த மானம் உள்ளவனும் ரோசம் உள்ளவனும் ஒருத்தர் வந்து ஒதுக்கி வைக்கும் போது வழியே போய் நிற்க முடியாது. அதனால் என்ன பண்ணுறது, என்னன்னாலும் பண்ணி போப்பா அப்படின்னு சொல்லிட்டு விலகி போயிடுறது. இங்கே உள்ள எல்லாருமே பாருங்கள், எல்லாருமே பாருங்கள், நீ ஆரம்ப காலம் தொட்டு கிட்டத்தட்ட 2009 காலம் தொட்டு தொடர்ச்சியாக இந்த களத்தில், இந்த தமிழ் தேசிய அரசியல் களத்தில் தங்களை முற்று முழுவதுமாக இழந்து இந்த களத்தில் நிற்கிறவங்க அப்படி சொல்லுவாங்க. காரணம் ஏதாவது ஒன்று சொல்லணும்ல, இதே சீமான் அண்ணன் அவர்கள் பல்வேறு கூட்டங்களில் பேசியிருக்காரு. நான் உங்களுக்கு காணொலியே தர்றேன். வெற்றிக்குமரன் ஒரு கட்சியை விட்டு ஒருத்தர் நீக்கன்னா வெற்றிக்குமரன் அனுமதிக்க மாட்டான், இவன் சரியில்லை, இவனை தூக்கு வந்தேன்னா கேட்க மாட்டான். அப்புறம் மறுபடியும் 2-3 வருஷம் கழித்து சொல்லி மறுபடியும் சொல்லுவான், ஆமாண்ணே நீங்கள் சொன்னது சரிதான் சொல்லுவான் அப்படின்னு. நான் வந்து திராவிட கட்சிகளை தாண்டி, தேசிய கட்சிகளை தாண்டி, நமது கட்சிக்கு ஒருத்தர் வருகிறார் என்றால் அவர் நல்லவர கெட்டவரெல்லாம் தாண்டி நம்ம கட்சிக்கு வர்றார்னா ஏதாவது வந்து ஒரு உணர்வோடு தான் வர்றாரு. அந்த உணர்வை நான் மதிக்க வேண்டும், அவரை போற்றி பாதுகாக்கணும். தவறே செய்தாலும் அந்த தவறை வந்து பேசி சரி செய்து அவர் கூட வச்சுருக்கணுங்கிறத என்னுடைய நிலைப்பாடு 2009 காலகட்டத்தில் இன்றைக்கு வரைக்கும் அதான் நிலைப்பாடு. ஆனால் அவர் தான் யாராவது ஒருத்தர் வந்து ஒருத்தர் குறை சொல்லிட்டார்னா உடனே அவன் நீக்கு, வேரடி மண்ணோடு பிடுங்கி எறியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் என்ன பண்ணுவார்னா இந்த வேலையை வந்து தொடர்ச்சியாக செய்வார். இப்படி யாராவது சொல்லுங்க, காமிங்க. இல்லை இல்லை, அப்படி யாராவது சேர்த்துருக்காங்களா, பொறுப்பு எழுந்து கொடுத்துருக்காங்களா, கேளுங்க, சொல்லுங்க. அது மாதிரி சேர்த்தவங்களே சொல்லணும்ல,
இவர் பயணிச்ச காலத்துல எவ்வளவு பயணம் தொடர்ந்துருக்கு இல்ல இல்ல நிச்சயமா நடந்துச்சு அப்படிதான் சொல்ல முடியும். எல்லாரும் இருக்காங்க. நான் வந்து எல்லாரும் இருக்காரு. அண்ணன் சீமானும் இருக்கார். ஆனால் சீமான் நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாருல, அதைத்தான் நாங்கள் மறுக்கிறோம். எல்லாருடைய உழைப்பு இருக்கு, எல்லாருடைய பொருளாதாரம் இருக்கு, எல்லாருடைய இழப்பு இருக்கு. ஆனால் நான் மட்டும்தான் இந்த 8 விழுக்காடு வாங்கினதுக்கான காரணம், நான் மட்டும்தான் இந்த அதிகாரத்தை கைப்போத்த போறதுக்கான காரணம் சொல்றாரு இல்லையா. நீங்கள் வந்து ஒரு கொடி உண்டினவன், ஒரு போஸ்ட் ஓட்டுனவன், நீங்கள் ஒவ்வொரு தேர்தல் காலத்துல வெட்ட வெயிலில் வந்து வேகாத வெயிலில் போய் ஒவ்வொரு வீடு வீடா போய் தட்டி துண்டறிக்கை கொடுத்து ஓட்டு கேட்டவனா, அவனுக்கு அந்த பங்களிப்பு இல்லை, அந்த பங்கு இல்லையா அந்த ஓட்டில். ஆனால் இந்த ஓட்டு முழுவதும் எனக்கானதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அவரு அதை சொல்றாரு. நான் சொல்றாரு எல்லாத்துக்குமே. அதை வேணாம் சொல்றோம். நீங்க வந்து நமதுன்னு சொல்லுங்க, எல்லாருக்குமான உரிமை இருக்குல்ல. அதைத்தான் சொல்றேன். இப்ப இதுவரைக்குமான அது ஒரு சர்வாதிகார அமைப்பு போல எங்கச்சு. நாங்க வந்து ஜனநாயக பூர்வமான அமைப்பு தான். நாங்கள் வந்து இப்ப இதுவரைக்குமான அரசியல் நடைபாடு இது எடுக்கல. நாங்க நவம்பர் 27 மாவீரர் நாள் தான் எங்களுடைய நோக்கம். அதை மிகச்சிறப்பாக செய்வது, எங்களுக்கு வரக்கூடிய ஆதரவுகளை வைத்து தான் அதன் பிறகு நாங்கள் கலந்தாய்வு செய்து ஜனநாயகபூர்வமான ஒருவேளை நாங்கள் ஒரு அமைப்பாக கட்சியாக நாங்கள் ஆரம்பித்தாலும் அதில் வந்து ஒரு எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்து ஒரு தலைமை இயங்குவதாக தான் இருக்கும். அந்த தலைமை 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாற்றுவது அது முழுக்க முழுக்க ஒரு ஜனநாயகபூர்வமான அமைப்பாக அது இயங்கும். அவருக்கு தன்னம்பிக்கை கிடையாதுங்க. அவர் ஒரு மிகப்பெரிய பேச்சாளர். அவர் வந்து அவரை தாண்டி நாம் தமிழரில் ஒன்றும் கிடையாது. எல்லாருமே வந்து அண்ணனாக ஏற்றுக்கிட்டு தலைவராக ஏற்றுக்கிட்டு தான் நாங்கள் பயணித்தோம். ஆனாலும் வந்து அவருக்கு ஏதோ அவருக்கு வந்து ஒரு என்ன தாழ்வு மனப்பான்மையோ என்ன வந்து அவருக்கு தன்னம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறேன். யார் ஒருத்தருக்கு வந்து அவரை தாண்டி ஒரு கூடுதலான ஒரு கைதட்டல் கிடைத்தாலோ உடனடியாக என்ன பண்ணிடுறாரு, இதை வந்து அதை வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறார். இது ஆரம்ப கட்டத்திலேருந்து தெரியுது. ஆரம்ப கட்டத்திலேருந்து நீங்கள் வந்து அது விரல் விட்டு சொன்னால் நிறையா பேரை சொல்லலாம். ஆரம்ப கட்டத்தில் இது எழுந்து வந்த எல்லா தளபதிகளையும் அப்படியே அடக்கி காலி பண்ணிட்டார். நிறைய பேர் இருக்காங்க, கூடிய சீக்கிரம் வருவாங்க, எங்களோட வந்து இணைவாங்க. அவரே மறுக்கலையே. ஒரு கட்சிக்குள்ள உள்கட்சியில் ஏங்க, இது வந்து ஒரு ஆடியோ வெளியே வந்துருச்சுனாலும் அது பேசக்கூடாது. ஒரு கட்சி தலைவர் தன்னுடைய தனக்கு கீழே வேலை செய்கிறவங்கள திட்டுவாங்க, கொள்வாங்க, அதுன்னு அதில் பல்வேறு வார்த்தைகள் பயன்படுத்த, யார் தவறான வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்தாமல் இருக்காங்க, நிறைய பேர் பயன்படுத்த செய்வாங்க. அது வெளியே வந்துருச்சு. அது அவங்க ரெண்டு பேரும் எடுக்க வேண்டிய முடிவு. அவர் சீமானனும் அவர் தங்கச்சி காளியம்மாலும் அது இது பேசினது உண்மையா இல்லை வந்து அது தவறா என்ன பேச, இதுக்கு பிறகு நம்ம அந்த கட்சியில் இருக்கலாமாங்கிறதுலாம் அவங்க தான் முடிவு எடுக்கணும். நம்ம அதில் கருத்து சொல்கிறது ஒன்று. அது ஒவ்வொரு தலைவருக்குமான இல்லை. இப்போ எங்களுக்கு அப்படியெல்லாம் இல்லை. எங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு இப்போ நாங்கள் இங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியோட ஒரு தலைவராக அவர் எங்களுக்கு அறிமுகம் கிடையாது. இப்போ அண்ணன் ராஜா அவர்களுக்கு அவர் உடன் பிறந்த சகோதரன், வகுப்பு தோழர். இப்போ எனக்கு வந்து 22 ஆண்டுகளாக பழக்கம். அதே போல் தம்பி புகழேந்திமாரனுக்கு சின்ன பிள்ளையிலேருந்து அவங்க 9வது 10வது படிக்கிற காலந்து பழக்கம். எங்களுக்குள்ள நாங்கள் ஒரு கட்சி தலைவராக அவர் என்றைக்குமே பார்த்த கிடையாது. அண்ணன் தம்பி அதை பார்த்துருப்போம். அதனால் எங்களுக்குள்ளே நாங்கள் என்ன வேணாலும் பேசிக்கிறோம். அது ஒரு நட்பாகவும் உறவாகவும் தான் இருந்திருக்கு. அதனால் எங்களை அந்த மாதிரி விஷயங்கள் காயப்படுத்தி புகழேந்திமாறன் நீண்ட காலமாக பயணம், இந்த அவருடைய போக்குகள் பிடிக்காமல் அதுலேருந்து வெளியே வந்துட்டார். அதே போல் அண்ணன் தடா ராஜா அவர்கள் தலைமை நிலைய செயலாளராக பணி செஞ்சவங்க, நீண்ட கால ஒரு மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஒரு போர்க்குணம்பிக்க ஒரு போராளி அண்ணன், ஒரு அவர் அண்ணன் சீமானுக்கு அவ்வளோ பக்கபலமாக துணையாக இருந்தவங்க, அவங்களையும் வந்து ஒரு குற்றச்சாட்டை சொல்லி வெளியே போகிறதுக்கு அவர் காரணமாயிட்டார். அதே போல் அன்பு தோழர் அதியமானவர்கள் முதன் முதலாக கட்சி தொடங்கப்பட்ட உடனே சென்னையோட மொட்டுமொத்த சென்னையோட மாவட்ட செயலராக இருந்தவர்,
ஒரு 3 ஆண்டுகள் 2-3 ஆண்டுகள் மிகச்சிறப்பாக பணி செஞ்சவர். ஜெயராமன் வீடு வெடிகுண்டு அந்த எரிச்ச வழக்கிலலாம் வந்து முதன்மை குற்றவாளி அவர். பல்வேறு சிறைகளை இவரெல்லாம் வந்து திட்டமிட்டு வெளியேற்றப்பட்டார். இப்படி பல்வேறு ஆட்கள் இருக்காங்க. வழக்கறிஞர் பிரபுக்கு 2010 9 முதன் முதலாக வந்து கலந்தாய கூட்டம் நடத்தி திருச்சியில் நாங்கள் தான் போய் கலந்தாய கூட்டம் நடத்துகிறோம். அந்த கூட்டத்தை தலைமையை நடத்தினவர், பல்வேறு மாநாடு நடத்தி பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தவர். இவரை வந்து 2-3 ஆண்டுகளாக வந்து ஒதுக்கி வைக்கிறது. இப்படி அதே போல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கரு பிரபாகரன் அவர் கிருஷ்ணகிரி மண்டல சிறப்பு ஏற்கனவே ஒரு பத்திரிகை சந்திப்பெல்லாம் நடத்தினார். இப்படி எண்ணற்ற போராளிகள் தியாகராஜன் இருக்காங்க, அதே போல் தம்பி ஜெகநாதன் கன்னியாகுமரி மண்டல செயலாளர், தம்பி சஞ்சீவிநாதன் இவர் வந்து ஏற்கனவே இங்கே காஞ்சி மண்டல செயலாளராக இருந்து இப்போ சிவகங்கை மாவட்ட செயலராக இருக்கிறவர், அண்ணன் அனிதா ராஜன் கன்னியாகுமரி மாவட்ட செயலாளர், அதே போல் அண்ணன் எட்மண்ட் வந்து மாவட்ட தலைவர், ஆவடி மாவட்ட தலைவர். இப்படி இங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு கடுமையான போராளிகள், எந்த விதமான சுயநலமும் இல்லாமல் தன் இனம் முன்னேற வேண்டும், தன் இனம் வந்து ஒரு அரசியல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தை அடைய வேண்டும் என்று விரும்பி எல்லாத்தையும் இழந்து நின்னவங்க. ஆனால் இன்னைக்கு எல்லாரும் வந்து தூக்கி வீசப்பட்டு வேறு வழியே இல்லை. அவர் எப்படி சொன்னாரோ, அவர் அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னதே சொல்கிறேன், அதாவது நமக்கான உணவை நாமே உண்பது போல, நமக்கான மூச்சு காற்றை நாமே சுவாசிப்பது போல, நமக்கான அரசியலை நாமே செய்வோம் எப்படி சொன்னாரோ அதே போல் அதே வார்த்தையை மீண்டும் சொல்கிறோம். எமக்கான அரசியலை, தமிழர் தேசியத்திற்கான அரசியலை, தமிழ் நாட்டிற்கான அரசியலை, தமிழ் மண்ணிற்கான அரசியலை நாமே செய்வோம். ஏன் மற்றவங்கள்ட்ட போய் நம்ம நிற்கணும் அப்படின்னு முடிவெடுத்தா நாங்கள் வந்து உட்கார்ந்துருக்கோம். நன்றி. அந்த இந்த இந்த இதில் வந்து ஒரு ஆப்பு ஒன்று தயார் பண்ணியிருக்கேன், அந்த ஆப்பு கொடுப்பா. இது இருக்கட்டும், அது கூட ஆப்பு கொடு, இது இருக்கட்டும், அது வேண்டாம். தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் என்ற பெயரில் ஒரு தற்காலிக அமைப்பு தான் இது, நவம்பர் 27 வரைக்கும். பிறகு அதன் பிறகு அரசியல் கட்சியாக தொடர்றதா இல்லை அதுக்கு எடுத்து என்னங்கிறது கலந்தாய்வு செய்து தான் பண்ண போகிறோம். அதற்கான ஒரு இணைப்புக்காக ஒரு இணையதள பக்கம் ஒன்று தொடங்கியிருக்கோம், தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் சொல்லிட்டு. அதிலேயே வந்து உறுப்பினராக இணைவதற்கு ஒரு காலம் இருக்குது. உறுப்பினர் இதுலேயே வந்து உறுப்பினராக இணைகிறதுக்கு ஒரு காலம் இருக்குது. அதை நீங்கள் அதை அழுத்தினாங்கன்னா பேர் விவரங்கள் எல்லாமே கேட்கும், எந்த மாவட்டம் எந்த தொகுதி உடைய தொலைபேசி எண் அலைபேசி எண் மின்னஞ்சல் முகவரி எல்லாம் கேட்கும். நேரடியாக வந்து நமக்கு இங்கே வந்து இங்கே வந்து பதிவாயிரும். நாங்கள் உடனே தொடர்பு கொண்டு அவங்களுக்கான அங்கீகார செய்தி அனுப்பிடுவோம். அதே போல் முகநூல் சரி, முகநூல் தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் என்ற பெயர்லேயே ஒரு முகநூல் பக்கம் இருக்குது, அதே போல் இன்ஸ்டாகிராம் பக்கம் இருக்குது, அதே போல் எக்ஸ் தளத்துலேயும் இந்த பக்கங்கள் இருக்குது. எந்த தளத்தின் வாயிலாகவும் நம்மளோடு இணைந்து பயணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளவு வேலைகள் செஞ்சுருக்கோம். ஆகவே உறவுகள் அனைவரும் எங்களோடு இணைந்து வாங்க, நாம் எல்லாம் சேர்ந்து பயணிப்போம். நாங்கள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் வந்து எங்களுடைய உயிர் மூச்சு இந்த மண்ணில் உள்ளவரை நாங்கள் உறுதியாக இந்த மண்ணிற்காக நிற்போம். அன்பை சொல்லும் அழகான நகைகள் இந்த தீபாவளிக்காக தில்லஜன் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பாடி.